ஹலோ எவ்ரிவன், ஐம் ரோட்ராக்டர் அருண்குமார். இந்த வீடியோல நான் யாரை பத்தி பேச போறேன்னா, நம்ம எல்லாருக்கும் கார்கில் வாரை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். கார்கில் வாரோட காசை பத்தி, பிட்வீன் த இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அந்த வாரை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த வாரில் ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ண ஒரு இந்தியன் சோல்ஜரை பத்தி தான் நான் உங்ககிட்ட பேச போறேன். தி ரைஃபில் மேன் சஞ்சய் குமார். ஹிமாச்சல பிரதேச ஸ்டேட்ல பிலாஸ்பூர் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல 1976 March 3 அன்னைக்கு பிறந்தவர் தான் நம்ம தி ரைஃபில் மேன் சஞ்சய் குமார். ஃப்ரம் த சைல்ட்ஹுட், அவரோட சின்ன வயசுலேயே வந்து சின்ன வயசுலேருந்து அவருக்கு இந்தியன் ஆர்மியில் போயிட்டு ஒரு பெயர் அஃபீஷியர் ஆகணும், ஒரு டேபியூட் கொடுக்கணும்னு ஒரு ஆசையோடு வந்து டெல்லிக்கு கிளம்புறது தான் நம்ம ரைஃபில் மேன் சஞ்சய் குமார். அவருக்கு வந்த ஒரு பெரிய ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா இந்த கார்கில் வார் தான். இந்த கார்கில் வாரில் 13th செக்ஷன் ஆஃப் பட்டாலியன் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ன்ற ஒரு பிளேஸில் தான் வந்து அவர் டேபியூட் பண்ணுறாரு. அவரோட டீம் வந்து லீட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகிறாரு. என்னதான் வந்து நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து ஒரு 10,000 பீப்புள்ஸ் அந்த மாதிரி இருந்தாலும், பாகிஸ்தான் அவங்க கம்மியாக இருந்தாலும், பாகிஸ்தான் வந்து மேலேருந்து நம்மளை அட்டாக் பண்ணாங்க. ஸோ இந்தியன் சோல்ஜர்ஸால் வந்து தாக்கு பிடிக்க முடியல. அதுவும் அந்த அவங்க இருந்த இடம் பார்த்தீங்கன்னா -44°C வந்து அந்தளவுக்கு ஒரு குளிர் பிரதேசம். ஸோ அந்த இடத்துல வந்து டேபியூட் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம். அந்த இடத்துல நம்ம சஞ்சய் குமாரோட ஆக்ட் பார்த்தீங்கன்னா, அவரோட ரைஃபிள்ஸ்லாம் வச்சு நிறையா நியர்லி 4-3 பீப்புள்ஸ் வந்து அவர் கில் பண்ணியிருக்காரு. இன்க்ளூடிங் அவர் வந்து 3-4 புல்லட் ஷாட்ஸ் வந்து அவரோட காலில் முதுகில் வந்து வாங்கியிருக்காரு. அவர் பண்ண டேபியூட்னால வந்து அவரோட ஒரு செக்ஷனில் வந்து பாகிஸ்தானோட ஆடுங்க வந்து மிரட்டி அமைச்சிட்டாரு. நம்ம இந்தியன் கவர்மெண்ட்லேயே வந்து ஒரு பெரிய ஹையரான ஒரு அவார்டு பார்த்திங்கன்னா பரம்வீர் சக்ரான்ற அவார்டு. இதில் செகண்டாக வாங்கின இது ஒரே இந்தியன் ஆர்மி மேல் வந்து நம்ம சஞ்சய் குமார் தான். இந்த அவார்டை வாங்கினவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அவங்களோட ஹையர் அபிஷியன்ஸ் வந்து இவங்க பார்த்தாலும் வந்து அவங்களை கண்டிப்பாக ஹானர் பண்ணோம். ஸோ அந்த ஒரு அந்த அந்த அளவுக்கு ஒரு ஹானரபுளான அவார்டை வாங்கிக்கலாம். அவரோட டேபிள் எவ்வளோ இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. என்னதான் வந்து இந்த டெக்னாலஜியில் வந்து நமக்கு எவ்வளோ டெக்னாலஜியில் வந்து இவ்வளோ இது இருந்தாலும், அந்த டைமில் வந்து இந்த டேபியூட் பண்ண வந்து நம்ம சந்திக்கு வந்தோம். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் த பார்ட்டிசிபெண்ட் ஆஃப் கார்கில் வார்.